குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நான் ஒரே ஒரு சாப்டர் பிராக்டிக்கல் ஜாமெட்ரி மட்டும் நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கணும். அதுவும் பார்த்துடலாம். பார்த்துட்டா வி பி ஏபிள் டு ஃபினிஷ் த போர்ஷன் இல்லையா? நல்லா தெரியும், பிராக்டிக்கல் ஜாமெட்ரியில நமக்கு 10 மார்க் இருக்கு அப்படிங்கறது தெரியும் இல்லையா? அப்போ இதுல மூணே மூணு விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து டிராயிங் டேஞ்சன்ஸ். டேஞ்சன்ஸ்ல 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு, 3 மாடல்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன, முதல்ல டேஞ்சன்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். லெட் அஸ் டேக் எ சர்க்கிள். ஓகே, ஒரு சென்டர் ஓ எடுத்துக்கிறோம். தென் வித் ஓ அஸ் சென்டர் வி டிரா அ சர்க்கிள். ரேடியஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்குவோம். நமக்கு என்ன ரேடியஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு அந்த அத்தனை சென்டிமீட்டர் எடுத்துட்டு என்ன செய்ய போறோம், நம்ம ஒரு சர்க்கிள் முதல்ல டிரா பண்ண போறோம். இந்த சர்க்கிள்ல சர்க்கிள் போட்டுட்டு நம்ம முதல்ல சர்க்கிளோட ஃபேக்ட்ஸ், சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், நம்ம ரீகால் பண்ணலாம். சரிதானா? ஓகே, இப்போ சர்க்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சோம்னா, அந்த சர்க்கிளோட பார்ட்ஸ் சின்ன கிளாஸ்லயே நம்ம என்ன செய்திருக்கோம், படிச்சிருக்கோம் இல்லையா? இப்படி கம்ப்ளீட் ஆகும் இந்த சர்க்கிள். ஓகே, இப்போ பாரு, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் எதுன்னு தெரியும், சென்டரையும் சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஏதாவது ஒரு பாயிண்டையும் கனெக்ட் பண்ற அந்த லைனுக்கு பேரு சர்க்கிள் இல்லையா? ஐ மீன் ரேடியஸ் இல்லையா, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் சரியா? இப்போ லெட் அஸ் டேக் எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். லெட் அஸ் டேக் எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்ப கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்ல லெட் அஸ் டிரா எ லைன் டு டச் த சர்க்கிள் அட் தட் பாயிண்ட். இன்டர்செக்ட் பண்ணக்கூடாது, கரெக்டா அந்த பாயிண்ட்ல டச் பண்ற மாதிரி ஒரு லைன் போட்டோம் அப்படின்னு சொல்லிச்சோம்னா, இட் இஸ் டச்சிங் த சர்க்கிள் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட் அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் கால்ட் அ டேஞ்சன்ட் இல்லையா? நமக்கு ஒரே ஒரு கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், த டேஞ்சன்ட் அண்ட் த ரேடியஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் த டேஞ்சன்ட். புரியுதா? அதாவது இந்த டேஞ்சன்ட் வந்து சர்க்கிளை எந்த இடத்துல டச் பண்ணுதோ இந்த பாயிண்ட் நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லுவோம். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் த டேஞ்சன்ட் வித் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாயிண்ட்ல ஒரு ரேடியஸ் போட்டோம்னா, அதாவது when we join this point of contact with the center we get a radius and that radius is always perpendicular to the tangent. அது ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம சரியா? இப்போ நம்ம டிரா ஃபர்ஸ்ட்ல முதல்ல டிரா பண்ற ரெண்டு டேஞ்சன்ஸ் அந்த ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இதை தான் நம்ம பேஸ் பண்ணி பண்ண போறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சப்போஸ் யூ ஹாவ் அ சர்க்கிள், how many tangents you can draw? ipo ore or point, ipo or point on the circle, a point on the circle appdin solichona adha we can draw only one tangent. puridha? idhuve the point is outside the circle. inside the circle na nama tangent e poda mudiyadhu illaya? ipo there is a point outside the circle appdina, from that point we can draw two tangents to the circle. புரியுதா? இது மாதிரி ரெண்டு டேஞ்சன்ட் போடலாம் நம்ம, அந்த டேஞ்சன்ஸ் டச் த சர்க்கிள்ஸ் த சர்க்கிள் அட் 2 பாயிண்ட்ஸ் T1 அண்ட் T2 சரியா? இஃப் ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்
and the distance between the point P, which is outside the circle, and the center is taken as D, and this is radius. Clear? Then this is the tangent. Clear? Now, enna padichirukom? Tangent is tangent and the radius at the point of contact are always perpendicular to each other. Enna padichirukom? Appo this O T1 which koi idu idum perpendicular. O T1 and O T1 P. Triangle O T1 P and triangle O T2 P are right angle triangles. Illaya? Appo right angle ka opposite side, that is D, is the hypotenuse. Distance between the point and the center of the circle becomes the hypotenuse of the triangle, right angle triangle. Therefore, we using Pythagoras theorem, we have D square equal to R square plus T square, or T square equal to D square minus R square, which implies that length of the tangent is equal to D square minus R, square root of D square minus R square. சரியா? இது நிறைய இடத்துல நமக்கு கேட்பாங்க. இஃப் த டிஸ்டன்ஸ், த ஒன் மார்க்ல எல்லாம் க்வெஸ்சன்ஸ் வரலாம். இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் அ சர்க்கிள் அண்ட் த பாயிண்ட் அவுட் சைடு இஸ் 5 சென்டிமீட்டர்ஸ், அதாவது டி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 3 சென்டிமீட்டர்ஸ், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் நோ டு டூ. எப்படி இது வந்து D வந்து 5 சென்டிமீட்டர்ஸ், இங்க ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர்ஸ். அப்போ T இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் விச் இஸ் 25 மைனஸ் 9 விச் இஸ் 16, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 பிகம்ஸ் 4 சென்டிமீட்டர்ஸ். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், த லென்த் ஆஃப் தீஸ் டூ டேஞ்சன்ஸ் PT1 அண்ட் PT2 ஆர் ஈக்குவல். அப்போ ஒரு பாயிண்ட் வந்து வெளியே எடுத்துட்டோம், சர்க்கிளோட வெளியில் உள்ள ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம டேஞ்சன்ஸ் வரையும் போது வி கேன் டிரா டூ டேஞ்சன்ஸ் அண்ட் த லென்த் ஆஃப் த டூ டேஞ்சன்ஸ் ஆர் ஈக்குவல். புரியுதா? ரைட். அடுத்து இன்னொரு தியரம் பார்க்கணும் நம்ம. இந்த தியரத்துக்கு நம்ம ப்ரூஃப் தேவையில்லை, வி கேன் ஹாவ் ஒன்லி த தியரம். இது ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா எனக்கு தெரியல, பட் நாங்கள்லாம் வந்து டென்த் எல்லாம் படிக்கும் பொழுது வி ஹவ் ப்ரூவ்ட் திஸ் தியரம் ஆல்சோ. தியரம் என்ன சொல்லுது தெரியுமா? சப்போஸ் தேர் இஸ் அ சர்க்கிள், தேர் இஸ் அ சர்க்கிள் அண்ட் எ டேஞ்சன்ட் இஸ் ட்ரான் டு த சர்க்கிள். டேஞ்சன்ட் இஸ் சாரி, கார்டு இஸ் ட்ரான் டு த சர்க்கிள். அப்ப கார்டு எங்க இருக்கும்? கார்டு இஸ் அ ஸ்ட்ரெஸ் லைன் செக்மெண்ட் தட் கனெக்ட்ஸ் டூ பாயிண்ட்ஸ் ஆன் த circumference of the center, இல்லையா? சரி, அப்போ சப்போஸ் வி கால் த கார்ட் அஸ் ஏபி. இந்த ஏபியோட இஃப் யூ டிரா டேஞ்சன்ட் அட் ஒன் எண்ட் ஆஃப் த கார்டு, இப்படி தானே வரைவேன். இந்த கார்டு இந்த ஒன் எண்ட் ஆஃப் த கார்டில் யூ பி டிராயிங் அ டேஞ்சன்ட் லைக் திஸ். புரியுதா? தென் த ஆங்கிள் பிட்வீன் த கார்டு அண்ட் த டேஞ்சன்ட், இது இந்த ஆங்கிள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் it is equal to the angle subtended by the chord in the other segment, alternate segment. இதுக்கு பேர் இந்த தியரத்துக்கு பேர் alternate segment theorem. அதாவது இந்த angle, நீ இந்த angle எடுக்கிறேன்னா இந்த angle எங்க இருக்கு? chordோட minus segment. chord இப்படி இருக்கு, minus segmentல இருக்கு. இப்ப minus segmentல இருக்கும்போது chord வந்து major segmentல என்ன angle subtend பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா? இந்த ரெண்டு angleம் ஈக்குவலா இருக்கும். இதே இது மைனஸ் ஐ மீன் அடுத்த சைடு ஆங்கிள் எடு, இந்த ஆங்கிள் இது எங்க இருக்கு? அதாவது இந்த ஆங்கிள் எடுத்துக்கோ. திஸ் ஆங்கிள் இஸ் இந்த மேஜர் செக்மெண்ட் இல்லையா? ஆங்கிள் பிட்வீன் த கார்டு அண்ட் த டேஞ்சன்ட் தான் நம்ம எடுக்கணும். அப்ப கார்டுக்கும் டேஞ்சன்ட்க்கும் இடையில இந்த ஆங்கிள் இருக்கு. இந்த ஆங்கிள் எங்க இருக்கு? மேஜர் செக்மெண்ட்ல இருக்கு. ஆல்டர்னேட் செக்மெண்ட் எது? மைனஸ் செக்மெண்ட். அப்ப கார்டு வந்து மைனஸ் செக்மெண்ட்ல என்ன ஆங்கிள் எடுத்துக்கும்? எனி ஆங்கிள் லைக் திஸ் இல்லையா? தென் சப்போஸ் வி கால் திஸ் இஸ் பி, திஸ் இஸ் கியூ, தென் ஆங்கிள் ஏ பி அண்ட் திஸ் இஸ் டி ஒன் டி டூ, ஏபி டி ஒன், அதாவது ஏபி டி ஒன்
is equal to angle APB and angle ABT2 is equal to angle AQB. Puridha? The angle. The rendu arrow potirukken illaya rendu marking kuduthirukku rendu equal. Indha oru mark potirukken indha rendu angle equal. Idha dhaan nama use panna porom. Idha use panniyum nama tangent podalam. Puridha? Seri. Eppadi podradhungiradha paakalama? One by one we will see. Suppose you are given a circle with radius 4 centimeters and tangent at a point P on the circle. That is circle மேல இருக்கிற ஒரு பாயிண்ட்ல டேஞ்சென்ட் போடணும் அதுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம் என்ன ப்ராப்பர்ட்டி த டேஞ்சென்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ண போறோம் பாரு முதல்ல என்ன செய்யணும் கன்ஸ்ட்ரக்ஷன் போடணும்னா வீல் டிரா த சர்க்கிள் வித் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர்ஸ் சரியா இப்போ வீல் டேக் த சென்டர் தென் வீல் டிரா த சர்க்கிள் நம்ம அழகா 4 சென்டிமீட்டர் ரேடியஸ் எடுத்துக்குவோம் எடுத்துட்டு வீல் டிரா த சர்க்கிள் இல்லையா So, we draw the circle with radius 4 centimeters. Okay. Now, you can take a point P on the circle. Seriya? So, this is O, center of the circle. You can take any point P on the circle. If in the P, we have to draw the tangent. சரியா பார்ப்போம் ஃபார் தட் நவ் வி ஜாயின் ஓபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியா ஜாயின் தி சென்டர் அண்ட் தி பாயிண்ட் ஆன் தி சர்க்கிள் அப்போ நமக்கு ரேடியஸ் கிடைச்சாச்சு டிரா ரேடியஸ் ஓபி தென் அட் பி கன்ஸ்ட்ரக்ட் அ லைன் பெர்பெண்டிகுலர் டு ஓபி அதுக்கு என்ன நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரேடியஸ் எடுத்துக்குவோம் நம்ம காம்பஸ்ல தென் வில் டிரா 90 டிகிரி 90 டிகிரி உனக்கு வரைய தெரியும் இல்லையா முதல்ல இப்படி ஒரு பெரிய ஆர்க் போடுவோம் தென் இங்கிருந்து ஒரு ஆர்க் இங்கிருந்து ஒரு ஆர்க் தட் மீன்ஸ் இது கவர் திஸ் கவர்ஸ் 120 டிகிரிஸ் இப்போ ஒரு ஆர்க் போட்டேன்னு இந்த ஆங்கிள் வந்து 60 டூ ஆர்க்ஸ் போட்டிருக்க 120 அப்போ செகண்ட் ஆங்கிள் நீ என்ன செய்யலாம் யூ கேன் ஆக்சுவலி பைசெக்ட் பைசெக் பண்ணலாமா ஓகே ஒரே ரேடியஸ் எடுத்து பைசெக் பண்ணியாச்சு நவ் யூ கேன் ஜாயின் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இங்க ரெண்டு ஆர்க் போட்டோம் லெட் அஸ் டேக் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஸ் T1 இப்போ ஜாயின் PT1 அண்ட் எக்ஸ்டெண்ட் இட் PT னு கூட வச்சுக்கலாம் பாத்தியா நவ் PT இஸ் த ரெக்வயர்டு டேஞ்சென்ட் நீ அப்படி டேஞ்சென்ட் போடும்போது கரெக்டாக நமக்கு லைன் டச் பண்ணிட்டு வரும் சரியா ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து நம்ம 90 டிகிரி வச்சு வரைஞ்சிருக்கோம் பெர்பெண்டிகுலர் வரைஞ்சிருக்கோம் புரியுதா தேர்ஃபோர் திஸ் இஸ் த மெத்தட் என்னெல்லாம் செய்தோம் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதும்போது எப்படி எழுதுவோம் டிரா ஏதோ டான்சர் இருக்கார் போல கிளாஸ்ல ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு எழுதணும் நம்ம So we will write, draw a circle with radius 4 centimeters, select a point P on the circle, then join the center of the circle. Let O be the center of the circle, join OP at P, draw PT, construct PT perpendicular to OP so that P
PT becomes the tangent of tangent to the circle. This is first. இது எது கேட்பாங்க அப்படின்னா நிச்சயமா உனக்கு 10 மார்க்ஸ்ல இதை கேட்கவே மாட்டாங்க. புரியுதா? இது மிஞ்சி போனா உனக்கு 3 மார்க்ஸ் இல்லைன்னா 4 மார்க்ஸ் அந்த மாதிரி சின்ன கொஸ்டின்ல தான் உனக்கு கேட்பாங்க. மேக்ஸிமம் 5 மார்க்ஸ்ல கேட்கலாம், அவ்வளவுதான். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா, வி ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் 2 டேஞ்சன்ஸ் டு த சாரி அ டேஞ்சன் டு த சர்க்கிள் விதவுட் யூசிங் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அதாவது யூசிங் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், யூசிங் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். அப்ப அது எப்படி செய்யறது பாரு. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற மெஷர்மெண்ட் ரேடியஸ் எடுத்துட்டு யூ கேன் டிரா த சர்க்கிள் வித் ஓஆர் சென்டர். சர்க்கிள் போட்டோமா? சர்க்கிள் போட்டுட்டு யூ டிரா எ கார்டு ஏபி. சரியா? இது சென்டர் ஓ அப்படியே இருக்கட்டும். தென் யூ டிரா எ கார்டு ஓபி, சரி ஏபி. ஓகே, திஸ் இஸ் ஏபி. ஏபியோட மேஜர் செக்மெண்ட்ல யூ மேக் அன் ஆங்கிள். எனி ஆங்கிள் எப்படி? இதோ பாரு, just take any point on the circle and join the ends of the chords. Parida, now take this point as P. Now suppose you want to draw a tangent at B nu vechukom illana A nu vechukalam. A is the point at which you want to draw the கார்டு, ஐ மீன் டேஞ்சன்ட் அப்படின்னு சொன்னா, சப்போஸ் இங்க டிரா பண்ண ஒரு டேஞ்சன்ட் அப்படின்னா இந்த இங்க உள்ள இந்த வெளியே உள்ள இந்த ஆங்கிள் ஷுட் பி ஈக்குவல் டு திஸ். அப்ப என்ன செய்யலாம் நீ தெரியுமா? இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணி அதுக்கு ஈக்குவலா இங்க ஒரு ஆங்கிள் போடலாம். பட் தட் வில் பி, அது வந்து ஜாமெட்ரிக்கலா இருக்காது. அப்ப என்ன செய்யறோம் பாரு, வி ஹாவ் டு மெஷர் பண்ண மாட்டோம், ஆக்சுவலா வில் டிரா ஒன் ஆர்க் ஹியர் இல்லையா. அதே மாதிரி இங்க ஏல வந்து உன்னோட காம்பஸ் வச்சு இங்க ஒரு ஆர்க். சரியா? இப்போ இந்த ரெண்டு ஆர்க்குக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த ஆர்க்கோட இந்த லென்த் எடுத்துக்கோ, மெஷர் பண்ணிக்கோ. மெஷர் பண்ணிட்டு இந்த ஆங்கிள், அதாவது இந்த இதுல இருந்து இந்த டிஸ்டன்ஸ்ல இந்த பாயிண்ட்ல இருந்து யூ ஹேவ் டு மார்க், அதாவது யூ ஹேவ் டு திஸ் பாயிண்ட் அஸ் ரேடியஸ் சென்டர், இப்படி ஒரு ஆர்க் போட போறேன். சரியா? சோ திஸ் இஸ் ஆக்சுவலி, சப்போஸ் யூ டேக் திஸ் பாயிண்ட் அஸ் சம் ஹியர் வி கேன் டேக் இட் அஸ் ஏபி எடுத்துட்டோம். நம்ம எல்எம் அப்படின்னு எடுத்தோம்னா இங்க, அதாவது கே எல் கூட இங்க எடுத்துக்கலாம். நம்ம கே இங்க எல் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க எம், இது என், ஜாயின் ஏஎன். சரியா? நவ் திஸ் இஸ் த ரெக்கயர்டு டேஞ்சன்ட். ஏன்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் நம்ம ஈக்குவலா இருக்கிற மாதிரி டிரா பண்ணிருக்கோம். So this is the required tangent. இதுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். சரியா? இது ஒரு மாடல். அப்போ ஒரு டேஞ்சன்ட் போடணும் அப்படின்னு சொன்னா, ஆன் த பாயிண்ட், ஆன் அ பாயிண்ட் ஆர் அட் அ பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா, வாட் வி டூ இஸ் எய்தர் வி கேன் யூஸ் த சென்டர், சென்டரை யூஸ் பண்ணி ரேடியஸ் போட்டு அதுக்கு பெர்பெண்டிகுலர் போடலாம். இல்ல யூஸ் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், டிரா த டேஞ்சன்ட், கன்செப்ட் த டேஞ்சன்ட் விதவுட் யூசிங் த சென்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, பாருங்க நம்ம சென்டர் யூஸ் பண்ணவே இல்லை, ரேடியஸ் எடுக்கவே இல்லை.
என்ன செய்தோம், என்ன பாயிண்ட், இப்ப சப்போஸ் ஏ இஸ் த பாயிண்ட் அட் விச் வி ஹேவ் டு டிரா த டேஞ்சென்ட் அப்படின்னா, அந்த ஏல இருந்து வி டிரா ஒன் கார்டு எடுத்துட்டு அதுக்கு ஒரு அந்த கார்டு வந்து ஒரு ஆங்கிள் சப்டன் பண்ற மாதிரி எடுத்துக்கிறோம். அந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலா இங்க ஒரு ஆங்கிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அதாவது மைனஸ் செக்மெண்ட்ல, மேஜர் செக்மெண்ட்ல ஒரு ஆங்கிள் எடுத்துட்டு அதை மைனஸ் செக்மெண்ட்ல இந்த சைடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அந்த கார்டுக்கு வெளியில. தென் அந்த ஆங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது டிரா பண்ற அந்த லைன் பிகம்ஸ் த டேஞ்சென்ட் டு த சர்க்கிள். புரியுதா? சோ தீஸ் ஆர் த டூ மெத்தட்ஸ். இப்ப இது வந்து உனக்கு 10 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் அது, சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா, வி ஹாவ் டு டிரா டூ டேஞ்சென்ட்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் அவுட் சைடு த அவுட் சைடு த சர்க்கிள். அப்ப என்ன செய்வோம் பாரு, அவுட் சைடு த சர்க்கிள் அப்படிங்கும் போது இட் வில் கிவ் யூ த டிஸ்டன்ஸ் ஆல்சோ, சரியா? லெட், அதாவது என்ன எப்படி கொடுப்பாங்க, டிரா அ டேஞ்சென்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்ட் அ டேஞ்சென்ட் டு அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ், கன்ஸ்ட்ரக்ட் அ டேஞ்சென்ட் டு அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3.5 சென்டிமீட்டர் வச்சுக்கோமா, ஃப்ரம் அ பாயிண்ட் P, which is at 6 centimeters from the center of the circle. இந்த மாதிரி தான் question இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், நமக்கு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஃப்ரம் த சென்டர் டு த பாயிண்ட் ஃப்ரம் விச் வி ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் த சர்க்கிள் டேஞ்சென்ட் இட் இஸ் 6 சென்டிமீட்டர்ஸ் இல்லையா. இப்ப முதல்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 சென்டிமீட்டர்ல ஒரு லைன் செக்மெண்ட் போட்டுக்கலாம். புரியுதா? 6 சென்டிமீட்டர் லென்த்ல ஒரு லைன் செக்மெண்ட் இப்படி மெஷர் பண்ணுவனியே உனக்கு தெரியும், 6 சென்டிமீட்டர்ல போட்டுக்குவ இல்லையா. இந்த லென்த் வந்து 6 சென்டிமீட்டர்ஸ், நம்ம அதுக்கு ஓ பி அப்படின்னு பெயர் கொடுத்துக்கலாம். ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு வச்சுக்கலாம். அட் ஓ யூ கேன் வித் ஓ அ சென்டர் you can construct a circle with radius 3.5 centimeters. For radius enna seiva 3.5 centimeters edupa eduthittu o la vechi you will draw a circle illaya. அப்ப இது வந்து 3.5 சென்டிமீட்டர்ஸ். சரி, இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ வில் ஆக்சுவலி பைசெக்டர், அதாவது ஓபியோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் கன்ஸ்ட்ரக்ட் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஓபி. அது தெரியும் உனக்கு, வித் ஓ அண்ட் பி அஸ் சென்டர்ஸ் மோர் தென் பி மோர் தென் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் PQ, length of PQ, sorry, OPS, radius, you will draw two arcs. One இப்படி மேல போடுவோம் இல்லையா. எனக்கு போர்டு வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிறதுனால இட்ஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு கீப் த காம்பஸ் ப்ராப்பர்லி. நீங்க போடும்போது ரொம்ப எக்ஸாக்டா கரெக்டா இப்படி பிடிச்சு போட்டு வைங்க, என்ன இல்லைனா அந்த ஆர்க் வந்து தப்பாயிடும். சரி, இங்க ஒரு ஆர்க் போடுவோம், தென் இங்க இப்படி கீழே ஒரு ஆர்க் போடுவோம். அதே மாதிரி அதே ரேடியஸ் வச்சு இங்க ஒண்ணு அப்புறம் இங்க ஒண்ணு இல்லையா. இப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை நம்ம ஜாயின் பண்ணோம்னா வி கெட் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் இல்லையா, தட் கிவ்ஸ் த மிட் பாயிண்ட். அப்ப நம்ம என்ன சொல்லலாம் தெரியுமா, வித் ஓபி ஆஸ் த டயமீட்டர் கன்ஸ்ட்ரக்ட் சர்க்கிள் வித் ஓபிஎஸ் டயமீட்டர்னு சொன்னா போதும் நமக்கு, இந்த ரேடியஸும் சென்டரும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வி ஆர் டூயிங் திஸ், சரியா? இப்போ இதை வந்து நம்ம வி கேன் கால் திஸ் பாயிண்ட் ஆஸ் ஏன்னு வச்சுக்கோ, மிட் பாயிண்ட் ஆஃப் ஓபி வந்து ஏன்னு எடுத்தோம்னா, நம்ம நவ் யூ கேன் ட்ரா ஒன் மோர் சர்க்கிள் வித் ஏ சென்டர் அண்ட் இது மிட் பாயிண்ட் இல்லையா, அப்போ ஓஏ ஓஏ ஈக்குவல் டு ஏபி இல்லையா, அது மாதிரி வச்சு வில் ட்ரா எ சர்க்கிள். சாரி,
இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த சர்க்கிள் என்ன செய்யும் பாரு, நம்ம முதல்ல ஒரு சர்க்கிள் ஒரிஜினல் சர்க்கிள் ஒன்னு போட்டோம் இல்லையா, அந்த சர்க்கிள் இட் வில் கட் அட் டூ பாயிண்ட்ஸ். இது கிடையாது இல்லையா, இப்படி இருக்கும் டயக்ராம். இப்போ இதுதான் நமக்கு கொடுத்த சர்க்கிள். சோ இங்க டி ஒன், இங்க டி டூ அப்படின்னு ரெண்டு இடத்துல அந்த பெரிய சர்க்கிள் நியூ சர்க்கிள் கட்ஸ் த ஒரிஜினல் சர்க்கிள் அட் டூ பாயிண்ட்ஸ் டி ஒன் அண்ட் டி டூ. புரியுதா? நவ் வில் ஜாயின் ஓ, அதாவது பி டி ஒன் அண்ட் பி டி டூ. டிரா பி டி ஒன் அண்ட் பி டி டூ. டிரா பண்ணலாமா? இப்படி கரெக்டா அதே டச் பண்ணிட்டு போகணும். அது பாத்துக்கோ, டச் பண்ணுதான் பாரு. டச் பண்ணாதான் உன்னோட டேஞ்சன்ட் வந்து கரெக்டா இருக்கு. இதுல என்ன சொல்லுவாங்க, மெஷர் ஆஃப் மெஷர் கேட்பாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் கேட்பாங்க. லென்த் மெஷர் பண்ணி நம்ம போடணும். புரியுதா? செக் பை, அதாவது இப்போ எவ்வளவு இது வருது அப்படின்னு மெஷர் பண்ணிக்கோ. பி டி ஒன் இஸ் ஈக்குவல் டு பி டி டூ இஸ் ஈக்குவல் டு, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும், இவ்வளவு சென்டிமீட்டர் அப்படின்னு மெஷர் பண்ணி எழுதிருப்ப. சசுமி என்ன கேட்பாங்க தெரியுமா, வெரிஃபை பை கால்குலேஷன் அப்படின்னு கேட்பாங்க. அது எப்படி வெரிஃபை பண்றது, வெரிஃபிகேஷன் எப்படி எழுதுவ, வெரிஃபிகேஷன் பை கால்குலேஷன். நம்ம வெரிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு, அதாவது லென்த் ஆஃப் த டேஞ்சென்ட், டேஞ்சென்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இல்லையா. நமக்கு டி ஸ்கொயர் எவ்வளவு, டி வந்து சிக்ஸ் சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க, சிக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் இல்லையா. இது நீ கண்டுபிடிக்கணும். சோ இட் வில் பிகம் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் ஐ திங்க் டுவெல் பாயிண்ட் டூ ஃபைவ் நினைக்கிறேன். ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ், டூ கேரிஸ் ஃபிஃப்டீன், தேர்ட்டி தேர்ட்டி டூ த்ரீ நைன் டுவெல் எஸ். அப்புறம் உனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர், தட் இஸ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் வரும். தெர்ஃபோர் யூ வில் கெட் ஃபோர் பாயிண்ட் சம்திங், ஒரு ஃபோர் பாயிண்ட் எயிட் அது மாதிரி இந்த டேஞ்சென்ட் லென்த் வந்ததுன்னா இட் வில் பி கரெக்ட். இப்ப நீ கால்குலேஷன்ல பாக்குறதும் இங்க டேஞ்சென்ட்ல நீ மெஷர் பண்றதும் கிட்டத்தட்ட அந்த லென்த் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கணும். புரியுதா? அப்ப வெரிஃபைடுன்னு போட்டலாம் நீ. இதுல உனக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸே இல்ல, ஏன்னா எப்பவுமே வந்து இந்த கால்குலேஷன் கரெக்டா வந்துடும் நமக்கு. நீ ப்ரொவைடட் யூ டிரா த டயக்ராம் ப்ராப்பர்லி. சரியா? ரைட். அடுத்த பார்க்கலாமா? அடுத்து இன்னும் ஒரே ஒரு மாடல் இருக்கு, தட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிங். இல்ல டேஞ்சன்ஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு இல்லையா, டேஞ்சன்ஸ் நம்ம முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ட்ரையாங்கிள்ஸ். இப்போ ட்ரையாங்கிள் நமக்கு எப்பவும் ட்ரையாங்கிள்னா போட தெரியும், த்ரீ மெஷர்மெண்ட்ஸ் இருந்தா நமக்கு ட்ரையாங்கிள் போட தெரியும். பட் இப்போ நம்ம டென்த்ல டிரா பண்ற கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ட்ரையாங்கிள்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா, நம்ம ட்ரையாங்கிள்ஸ் இது வரைக்கும் எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்தாங்கன்னா அதில் கிவ் த்ரீ மெஷர்மெண்ட்ஸ், எப்படி ரெண்டு சைடு கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ இது வந்து ஃபார்ட்டி டிகிரிஸ் ஆர் ஃபார்ட்டி டூ டிகிரிஸ் கொடுத்தாங்கன்னா, திஸ் இஸ் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ், திஸ் இஸ் ஃபோர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்தா யூ கேன் டிரா இல்லையா. You will draw BC. BC போட்டு என்ன செய்வ, இங்க இருந்து 42 டிகிரி போடுவ, அதுல ஒரு 4 சென்டிமீட்டர்ல ஒரு ஆர்க் போடுவ, அப்ப இது A ஆயிடும் இல்லையா. இப்போ AC ஜாயின் பண்ணிட்டேன்னா திஸ் இஸ் 42 டிகிரிஸ், இது 4 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர்ஸ், முடிஞ்சு போயிடும் டயக்ராம். பட் நம்ம இப்போ டென்த்ல நம்ம பண்ண போறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம நிறைய த்ரீ த்ரீ மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்தா, எந்த த்ரீ மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் வி கேன் கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரையாங்கிள் இல்லையா. சிக்ஸ் ஐ மீன் செவன்த்ல இருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் படிச்சுட்டே வரும். ஆனா டென்த்ல குடுக்கிற ட்ரையாங்கிள் எப்படி குடுக்கறாங்க பாரு, தே கிவ் யூ ஒன் பேஸ் அண்ட் த ஆங்கிள் ஆப்போசிட் டு த பேஸ் இல்லையா. பேஸ் பேஸ் மேல இருக்கிற பேஸ ஒட்டி இருக்கிற அந்த ஆங்கிள் நம்மளால போட முடியும். பட் இந்த ஆங்கிள் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, சப்போஸ் தே கிவ் யூ திஸ் ஆங்கிள் இஸ் 40 டிகிரிஸ், நம்ம எப்படி போடுறது இல்லையா, அதான் ப்ராப்ளம்
அதை எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம இப்போ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் நைன்த்ல வந்து ஒரு தியரம் படிச்சிருக்கோம். ஒரு சர்க்கிள் எடுத்தோம்னு வச்சுக்கோம், சர்க்கிளோட செக்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிச்சோம்னா ஆங்கிள்ஸ் இந்த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல்னு படிச்சிருக்கோம். ஆங்கிள்ஸ் இந்த சேம் செக்மெண்ட், அது என்ன ஆங்கிள்ஸ் இந்த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல். ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்குவோம், இங்க ஒரு கார்டு போடுறோம். இந்த கார்டு போட்டுட்டு தென் இங்க பி ஒரு ஆங்கிள் இருக்கா, த ஆங்கிள் பி இஸ் மேட் பை கார்டு ஏபி ஆன் த மேஜர் மேஜர் செக்மெண்ட். ஓகே, கியூ ஆல்சோ இஸ் சோ. சரியா, அப்படி இருக்கும்போது ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏகியூபி, ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏகியூபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஆர்பி. எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், எத்தனை ஆங்கிள் இங்க கிரியேட் பண்ணாலும் எல்லா ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும், அதான் அதுக்கு பேர், அதுக்கு அர்த்தம் ஆங்கிள்ஸ் இந்த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். அதாவது வி ஆர் கோயிங் டு கான்செப்ட். இப்ப 40 டிகிரி வந்து நமக்கு அந்த வெர்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவோம், ரஃப் டயக்ராம் போடுவோம். சப்போஸ் ஐ கிவ் யூ திஸ் இஸ் 5 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் திஸ் இஸ் 3.5 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் திஸ் ஆங்கிள் இஸ் 40 டிகிரி அப்படின்னு சொன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிரா. இது வந்து சாதாரணமா நம்ம டிரா பண்ண முடியாது இல்லையா. 3.5 சென்டிமீட்டர் பேஸா எடுத்துட்டு நீ 40 டிகிரிஸ் போடலாம் இல்லையா, போட்டுட்டு இங்க இருந்து 5 சென்டிமீட்டர் போடலாம், ஈஸி தான். ஆனா வென் இட் கம்ஸ் டு குவாட்ராட்ரல்ஸ் இது கஷ்டமா இருக்கும், எஸ்பெஷலி சைக்கிள் குவாட்ராட்ரல் நீ போடும்பொழுது இட் வில் பி டிஃபிகல்ட். அப்ப பெட்டர் வி லேர்ன் டு டிரா த செக்மெண்ட் தட் இஸ் கோயிங் டு கண்டெயின் 40 டிகிரிஸ். அதாவது இங்க வந்து ஒரு செக்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, இப்படி ஒரு செக்மெண்ட் இருக்கு வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல எங்க இருக்கிற ஆங்கிள்னாலும் இட் வில் பி 40 டிகிரிஸ். அதை தான் நம்ம இப்ப ஃபாலோ பண்ண போறோம். இன்னொன்று படிச்சிருக்கோம், ஆங்கிள்ஸ் இந்த மைனர் செக்மெண்ட் வந்து இட் வில் பி அப்டியூஸ் ஆங்கிள், ஆங்கிள் இந்த மேஜர் செக்மெண்ட் வில் பி அக்யூட் ஆங்கிள். இப்ப போ உனக்கு வெர்டிக்கல் ஆங்கிள் அக்யூட்டா இருந்தா யூ வில் கெட் அ மேஜர் செக்மெண்ட். சரி, எப்படி போடுறது? ஃபர்ஸ்ட் வி வில் டிரா த பேஸ் 5 சென்டிமீட்டர். முதல்ல அந்த ஆங்கிள் வந்து கன்செக்ட் பண்ண நல்லா படிச்சுக்கணும் சரியா, அதான் பிள்ளைங்க வந்து தப்பா போகிற இடம். சோ ஃபர்ஸ்ட் வி வில் டிரா 5 சென்டிமீட்டர் லைன் செக்மெண்ட், லைன் செக்மெண்ட் ஆஃப் லென்த் 5 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் வி நேம் இட் ஏபி ஆர் வாட் எவர் இட் இஸ் கிவன். இது ஏபிசி அப்படின்னா நம்ம இங்கே ஏபி கொடுத்துப்போம். கொடுத்துட்டு தென் பிலோ த லைன் ஏபி யூ மேக் அட் ஏ, ஏல தானே நமக்கு எங்க வேணும், ஆப்போசிட்ல எங்க வேணும், மேல வேணும். அதுக்கு பதிலா யூ ஆர் கோயிங் டு டேக் த ஆங்கிள் ஹியர், ஏல இருந்து இப்படி தலைகீழ உன்னோட ப்ரொட்ராக்டர் வச்சு யூ வில் மேக் 40 டிகிரிஸ். அப்போ 10, 20, 30, 40 இங்க போடுவேன், புரியுதா? 40 டிகிரி போட்டாச்சு, ஒரு லைன் போட்டாச்சு. சோ யூ ஆர் மேக்கிங் அண்ட் ஆங்கிள் 40 டிகிரி அட் ஏ, இது 40 டிகிரிஸ் சரியா. இங்க என்ன பண்ணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டிரா த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஏபி, பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஏபி. யூ நோ ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் வித் ஏ ஆர் சென்டர் அண்ட் பி அண்ட் ஏ அண்ட் பி ஆர் செப்பரேட் திங்ஸ். அதே அதாவது சென்டர்ஸ் யூ வில் டிரா டூ ஆர்க்ஸ், இங்க இருந்து ஒரு ஆர்க் போடுவேன், அதே மாதிரி இங்க ஆர்க் போடுவேன், போட்டு இஃப் யூ ஜாயின் யூ வில் கெட் அ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் இல்லையா. ஆக்சுவலா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வில் பி லைக் திஸ், இந்த ஆர்க் இங்க இருக்கும் இப்படி வரும், பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் போட்டாச்சு. போட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் 40 டிகிரி ஆங்கிள் போட்டோம் இல்லையா, அந்த லைனுக்கு யூ ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் அ பெர்பெண்டிகுலர். இப்போ அது வந்து யூ கேன் யூஸ் த ப்ரொட்ராக்டர். இப்போ ப்ரொட்ராக்டர் திருப்பி இப்படி வைக்கணும், புரியுதா? இங்கே வைக்கணும். நீ எங்க ஆங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியோ அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா யூ ஆர் கோயிங் டு டிரா எ லைன். அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டேக் 90 டிகிரிஸ் அண்ட் டிரா எ லைன்.
சரியா இங்க you can இப்படி டாட்டட் லைன் போட்டா போதும் இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் நமக்கு மெயினான லைன் கிடையாது இத யூஸ் பண்ண போறோம் அவ்வளவுதான் சரி இந்த ரெண்டு இந்த பெர்பெண்டிகுலரும் இங்க இங்க 90 டிகிரி போட்ட இல்லையா இங்க 50 40 தான் இங்க 50 டிகிரி இருக்கும் அப்ப இந்த லைன் ரெண்டும் ஒரு இடத்துல நமக்கு மீட் பண்ணும் this is called o which is the center of the that segment இல்லையா சர்க்குலர் செக்மெண்ட் அப்போ இது ஓவா இருக்கும் பொழுது நீயே பாரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் அது அதனால OA is equal to OB இருக்கும் OA will be equal to OB அது செக் பண்ணிக்கோ செக் பண்ணிட்டு இப்போ O சென்டர் வச்சிருக்க இல்லையா அப்படியே ஒரு செக்மெண்ட் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் செக்மெண்ட் புரியுதா இந்த செக்மெண்ட் போட்டினா என்ன அர்த்தம் அப்படினா this point C is somewhere on the circle அந்த சர்க்குலர் செக்மெண்ட் மேல எங்கேயோ இருக்கு அந்த C அத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க இட் இஸ் A from A C is at a distance 3.5 cm சரியா அப்ப நீ என்ன செய்யலாம் 3.5 cm எடுத்துட்டு உன்னோட காம்பஸ்ல Aல இருந்து 3.5 cm therefore you can draw an arc புரியுதா அப்போ now this point is C புரியுதா this point is C இப்போ AC and BC நீ ஜாயின் பண்ணினா ABC is the required triangle புரியுதா ஒரே ஸ்கேல் வச்சுக்கோ நல்ல லாங் ஸ்கேல் வச்சு போட்டு நீ போடும்போது சோ திஸ் ஆங்கிள் இஸ் 40 டிகிரிஸ் ஏன்னா இங்க 40 டிகிரி செக்மெண்ட் இது 40 டிகிரி செக்மெண்ட்ல தென் எனி ஆங்கிள் வில் பி 40 டிகிரிஸ் புரியுதா திஸ் இஸ் ஹவ் வி கன்செப்ட் த ட்ரையாங்கிள் யூசிங் அ செக்மெண்ட் சரிதானா இப்ப சம்ஸ் பார்க்கலாம் எக்ஸசைஸ் பார்த்தலாம் பாரு கோ டு பேஜ் நம்பர் 254 பேஜ் நம்பர் 254 இன் புக் சரியா அது எக்ஸசைஸ் 9.1 எக்ஸசைஸ் 9.1ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாரு டிரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4.2 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் டேக் எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் டிரா த டேஞ்சன்ட் அட் தட் பாயிண்ட் யூசிங் த சென்டர் இப்போ யூசிங் த சென்டர்னா என்ன செய்வா ஹவ் வில் யூ டிரா ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி யூ வில் கன்ஸ்ட்ரக்ட் த டேஞ்சன்ட் ஓகேயா செகண்ட் ஒன் Draw a circle of radius 4.8 cm. Take a point on the circle. On the circle, அப்படின்னு சொல்லி சொன்னோடனே டூ மெத்தட்ஸ் இருக்கு ஒன்னு யூசிங் த சென்டர் இன்னொன்னு ஆல்டர்னேட் செக்மெண்ட் மெத்தட் சரி இது என்ன கொடுத்திருக்காங்க Draw the tangent at that point using the tangent chord theorem அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்போ அதாவது tangent chord theorem இல்லைன்னா ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்னு அதை சொல்லுவோம் சரியா அப்போ அந்த தியரம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும் செகண்ட் மெத்தட் பண்ணுவோம் third question draw a circle of diameter 10 cm diameter வந்து 10 cm அப்படிங்கும்போது radius will be 5 cm மறந்துட கூடாது radius கொடுத்திருக்காங்களா diameter கொடுத்திருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நீ ஸ்டார்ட் பண்ணணும் from the point p 13 meter away from its center draw two tangents pa and pb to the circle and measure their lengths அது you will draw like this நம்ம கடைசியா பண்ணோம் இல்லையா இதுக்கு முந்தின சம் பண்ணோம் இல்லையா சோ ரெண்டு டேஞ்சன்ட் வரையணும் ஃப்ரம் த பாயிண்ட் அவுட் சைட் த சர்க்கிள் சரியா சோ மெஷர் த லென்த்னு கேட்டிருக்காங்க வெரிஃபை பண்ண சொல்லல சோ மெஷர் பண்ணி எழுதினா போதும்
Fourth question. Draw the two tangents from a point which is 10 cm away from the center of a circle of radius 6 cm. Also measure the lengths of the tangent. But the 3 and 4 on the same method. Fifth one the yes, 9 cm away from the center appadiyum bodhu and the center la irundhu velila, I mean circle ku velila and the point irukku. So last three sums on the 10 mark question la varadhukku chances are there. சரியா? இப்போ உனக்கு ப்ரூஃப் இல்லை, வெறும் வெரிஃபிகேஷன் தான் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த மட்டும் யூ கேன் ரெஃபர் டு த புக். சரியா? நீ என்ன லென்த் ஐ மீன் என்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹாவ் டு சேஞ்ச் த கன்ஸ்ட்ரக்ஷன் லிட்டில் அண்ட் ரைட் இட். சரிதானா? தென் 9.2 பார்த்தேனா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்ல பார்த்தேனா, ஐ ஹவ் கிவன் யூ ஒன்லி ஒரே ஒரு, அதாவது எக்ஸாம்பிள் ஒன் மட்டும் தான் செய்திருக்கேன். அதாவது பேஜ் நம்பர் 254 எடுத்துக்கோ. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ செக்மெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ செக்மெண்ட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வென் த பேஸ் அண்ட் த வெர்டிக்கல் ஆங்கிள் ஆர் கிவன் அப்படிங்கிற ரெண்டு தான் உனக்கு சொல்லியிருக்கேன். இல்லையா? வெர்டிக்கல் ஆங்கிள் கொடுத்துருவாங்க, நீ எத்தனை என்ன வேணாலும் ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். வெர்டிக்கல் ஆங்கிள் மட்டும் கொடுத்தாங்கன்னா சரியா? ஆனா அந்த வெர்டிக்கல் ஆங்கிள் யூஸ் பண்ணிட்டு அதாவது பேஜ் நம்பர் 258 எடுத்துக்கோ. 258 நம்ம அந்த மெத்தட் அந்த மாடல் இன்னும் நம்ம செய்யல இல்லையா? 258 செய்யல. ஆக்சுவலி வி ஹவ் டன் த மாடல் இல்ல, இதுல அந்த மாடல் இல்லை நமக்கு. சரியா? மீடியன் கொடுத்து ஆல்டிடியூட் கொடுத்து அதெல்லாம் நம்ம செய்யல. ஜென்ரலா வந்து ஒரு சீங்கிற பாயிண்ட், இந்த பாயிண்ட் எங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வெர்டிக்கல் ஆங்கிள் இருந்ததுன்னா ஹவு டு ஃபைண்ட் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இது இல்லாம மீடியன் கொடுக்கலாம், இல்லைன்னா ஆல்டிடியூட் கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து வில் சீ டுமாரோ. சரியாமா? அண்ட் அடுத்து சைக்ளிக் குவாட்ரேட்டர். இது நாளைக்கு முடிச்சிடலாம். முடிச்சிட்டு தென் வில் சி வாட் இஸ் டு பி டன். ஓகே, we'll close the class now and you can wait for the next class. Thank you, students.